வணக்கம் நண்பா, இது உங்க எஸ் தமிழ் கேமிங். இந்த வீடியோல நம்ம எடுத்து பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா லெவல் அப் ஷாப். ஏன்னா லெவல் அப் ஷாப் வந்து மூணாவது இப்போ போறியடா வீடியோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்போ நான் கிவ்வேக்கு எல்லாம் கிவ்வே நடக்குது அதை பற்றி அதெல்லாம் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா இது பண்ணணும் போச்சு. சரி ஓகே விடுங்க, லேட்டாக போட்டாலும் லேட்டஸ்டாக போடுவோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். மிஷி ஷாப் அதெல்லாம் லெவல் அப் ஷாப்னு விட்டு வேற லெவல் வெறித்தனமாக்கிட்டாங்க. இந்த லெவல் அப் ஷாப் மிஷி ஷாப்பை விட பெஸ்ட்டுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா பாருங்கள், இங்கே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒன்று ஸ்பின் பண்ண சொல்லுது, ஸ்பின் பண்ணிட்டேன். ஸ்பின் பாரியர் டிஸ்கவுண்ட் போட்டு வேற லெவல், 80% ஆஃபர் ஸ்டார்டிங், 80% ஆஃபர். இப்போ 80% அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு 15 டைமண்ட் இது பண்ண சொல்லியிருக்கானுங்க. செலவு என்ன வாங்கலாம், இதில் என்ன வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் வவுச்சர் தான் வாங்கலாம்னு தோணுச்சு. ஏன்னா அந்த M10 எடுத்த ஒன்றும் இல்லை, அதில் இன்குபேட்டர் வவுச்சர் 3 வாங்கி விடுவோம். போடு வேற லெவலில் இன்குபேட்டர் வவுச்சர் வாங்கியாச்சு. அடுத்த இதுக்கு போயிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் ப்ளஸ் பண்ணியிருக்காங்களாமா, பார்த்துக்கோங்க. 5% விழுந்திருக்கு, அதனால் 80+5 85% வந்துருச்சு. போட்டு வேறு லெவலில் தான் சொல்லணும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதில் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறது 50 டைமண்ட் செலவு பண்ணோம். போனதில் 24 டைமண்ட் செலவு பண்ணதுனால இன்னும் மிச்சம் 26 டைமண்ட் செலவு பண்ணால் போதும் அப்படின்னு இருக்காங்க. 50 செலவு பண்ணால் அடுத்து இது வந்துருமாமா. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இந்த எமோட்டு இருக்குது, இதெல்லாம் நான் வந்து 3 இப்போ போட்டி அவட்டா பாப்பா அப்படின்னு கேட்கலாம். எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்ப்பாங்க, ஏன் நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிறீங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா மிஷி ஷாப்பு இது ஈக்குவல் பண்ணி போகும்போது இது பரவாயில்ல நான் சொல்லுவேன். ஏன்னா 3 இது ப்ளஸ் பண்ணுற போது நம்மளுக்கு லாஸ்ட்டாக வர்றது பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும். இதில் என்ன ஒரு மைனஸ்னால் 50 டைமண்ட் உங்களுக்கு கன்ஃபார்ம் இருந்து செலவு, அதாவது நீங்கள் 50 டைமண்ட் கன்ஃபார்ம் இருந்தால் மட்டும்தான் அடுத்த அடுத்ததுக்கு நீங்கள் போக முடியும். ஏன்னா 50 டைமண்ட் செலவு பண்ணால் தான் எனக்கு லாஸ்ட் வரைக்கும் வர முடியும். அதனால் சொல்கிறேன், மற்றபடி வேறணும் இல்லை. அதனால் இந்த மிஷி ஷாப்பு இது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. யார் யார் இதில் இது என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நானே பார்த்தீங்கன்னா 600 டைமண்ட் வச்சுருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருந்தப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றா 50 டைமண்டில் 47 டைமண்ட் கொண்டு வந்துட்டேன். இன்னும் 3 டைமண்ட் செலவு பண்ணால் போதும். இதில் அது அமௌண்ட் ஒன்று வாங்கி விட்டுருவோம். அமௌண்ட் நல்லா தானே இருக்குது. ஓகே, அமௌண்ட் வாங்கியாச்சு. போட்டு வேறு லெவல் வேறு லெவலு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பின்னு வேறு லெவல் தான் சொல்லணும். பார்த்தீங்கன்னா 85+ இன்னொரு ஸ்பின்னு 8% விழுந்திருக்கு. மொத்தம் 93% ஜலட் பாஸ் வேறு 24 டைமண்ட், சரி 34 டைமண்ட். இந்த மாதிரி எங்கேயா வரும். இதே பார்த்தீங்கன்னா மிஷி ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் ஸ்பின் பண்ண உடனே அது ஏதாவது ஒரு பர்சன்டேஜில் வந்து நிற்கும். அந்த பர்சன்டேஜில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் 2 பேஜ் இருக்கும், 2 பேஜில் மாற்றி மாற்றி நம்ம என்ன வாங்கணுமோ வாங்கிக்கலாம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருதான் ப்ளஸ் பண்ணி கடைசி வரதில் வேறு லெவலில் விட்டுருக்கானுங்க, செம்மையாக விட்டுருக்கானுங்க. மாஸ்க் அருந்த சொல்லணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எலைட் பாஸ் வாங்கிடுவோம். இதுக்காக நான் எலைட் பாஸ் போடாமல் வச்சுருந்தேன். எலைட் பாஸ் பொறுமையாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் போடாமல் இருந்தேன். சரி ஓகே, வந்து எலைட் பாஸ் வாங்கியாச்சு. அடுத்து இங்கே பட்டு வச்சுட்டு காய்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா அதில் ஒன்று சொல்லணும். நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ரோ இனிமேல் எலைட் பாஸ் வாங்கினா ப்ரோ, இந்த கன் பாக்ஸ் வாங்கின ப்ரோ, எதுவுமே ஒன்று வரவே இல்லை ப்ரோ, வலைட்டில் வரவே இல்லை ப்ரோ, வாங்கினா ஆனால் ஒன்றும் வரல ப்ரோ, என்ன ப்ரோ ஆச்சு, போயிருமா ப்ரோ, கிடைக்காதா ப்ரோ அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா எலைட் பாஸு போட்டு 3 கழிச்சு தான் எலைட் பாஸே வந்துச்சு. ஓகேவா, யார் அதை நினச்சி கொஞ்சம் கூட பாப்பா இதாகாதீங்க. கன்ஃபார்ம் அந்த இதில் பொருள் கொடுத்துருவாங்க, கிடைக்காமலாம் போயிடாது. அது ஏன் அப்படின்னா அது நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் இது ப்ராப்ளத்தினால இது இதாக வரதான். அது கண்டிப்பாக அவங்க இப்போ நேற்று எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக நோட்டீஸே வச்சு ஃப்ரீ ஃபயரில் நியூஸில் பார்த்தீங்கன்னா லெவல் அப் 95% இஷ்யூஸ் அதாவது ப்ராப்ளம் இஷ்யூஸ் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதா அப்படி சொல்லி நோட்டீஸ் போட்டிருந்தாங்க. ஓகேவா, அதனால் நான் இது இதெல்லாம் வாங்கினேன் ப்ரோ, நான் எலைட் பாஸ் போட்டேன், கன் பாக்ஸ் வாங்கினேன், ஏன்னா எதுவுமே வரல ப்ரோ, வெலைட்டில் வரவே இல்லை ப்ரோ, என்ன போச்சா ப்ரோ, வராதா ப்ரோ அப்படின்னு ஃபீல் பண்ணேன். நேற்றையெல்லாம் வந்திருக்கும், இன்னும் வரல அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்துடும். யாரும் எதுவும் ஃபீல் பண்ணிக்க தேவையில்ல. ஏன்னா எல்லாரும் சொல்லிட்டாங்க கன்ஃபார்ம் எல்லாம் கிடச்சிரும் அந்த மாதிரி தான் சொல்லிட்டாங்க. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகேவா, வராமல் போயிடும் அப்படி அப்படின்னு நீங்கள் பயப்படவே தேவையில்ல. இதில் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலைட் பாஸு, அப்புறம் இந்த தண்ணியில் போகணும் அந்த கார், அந்த காருக்கு ஸ்கின்னு, அப்புறம் வந்து வெப்பன் ட்ரையில் வச்சார், அடுத்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் ட்ரையில் வச்சார், அப்புறம் இந்த வெப்பன் ட்ரையில் வச்சார், இன்குபேட்டர் வச்சார், அப்புறம் பார்த்தீங்கன்னா MP40 அதாவது மெக்கானிக்கல் MP40 3 வாங்கியாச்சு. வாங்கி வைப்போ, வாங்கி ஓப்பன் பண்ணி பார்ப்போம், லக்கு தான் அடித்தா டேஸ் கிடச்சாலும் ஓகே தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புலித்தோல் காஸ்ட்யூம், இதோ எனத்தையும் கமிட்டிக்கலாம் பின்னாடி புளித்தோல் மாதிரி, என்ன பர்ச்சேஸ் பண்ண முடியல. இது பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் ப்ராப்ளம், மறுபடியும் மறுபடியும் பேக் போயிட்டு வந்துட்டு பண்ணிங்கன்னா வந்துடும் ஏதாவது டைமு. அடடா கிடைக்க மாட்டேங்குது, கன்ஃபார்ம். ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? ஓகே, காய்ச்சல் தான் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டார்டிங் நான் பார்த்தீங்கன்னா வெலெட்டில் போய்
ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கிளாஸில் போய் இந்த எலைட் பாஸ் எல்லாம் போய் பார்ப்பேன், ஆனால் எதுவுமே எலைட் பாஸ் வந்திருக்காது, இந்த காஸ்ட்யூம் வந்திருக்காது, அந்த கன் பாக்ஸ் வந்திருக்காது, இது எதுவுமே வந்திருக்காது. மற்றதெல்லாம் வந்துடும், இது மூணுமே வந்திருக்காது. ஆனால் இது என்னை கிடைச்சேன்னா நேற்று தான் எனக்கு கிடச்சிச்சு. ஓகேவா, 24ஆம் தேதி நான் பண்ண பட்ஜெட் பண்ணினது நேற்று தான் வந்துச்சு. அதாவது நேற்று தான் அந்த நோட்டீஸ் விட்டுருந்தாங்க ப்ரீபேயில், இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் சால்வ் ஆயிரும், ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு, இனிமேல் நீங்கள் பட்ஜெட் பண்ணது எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீபேயில் விட்டுட்டானுங்கோ. அதனால் எந்த ஒரு ஃபீல் கதவு கவலையும் பட தேவையில்ல. ஓகேவா, பார்த்தீங்கன்னா எலைட் பாஸு, கன் பாக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலில் எல்லாத்தையும் வாங்கி அடிச்சு தள்ளிட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா 303 டைமண்ட் இருக்குது. இந்த டைமண்டு செலவு பண்ண வேணால் வச்சிருப்போம், நெக்ஸ்ட் எலைட் பாஸ் போடுவோம். நம்மளுக்கு என்றைக்குமோ லிமிட்டாக வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணால் தான் நம்ம பண்ண முடியும். ஏன்னா ஃபஸ்ட்லேருந்து வர நான் எந்த ஒரு ஈவெண்ட்டுமே நான் செலவு பண்ணலை டைமண்டு. ஏன்னா இந்த மிஷி ஷாப்புன்ற ஒரே காரணத்துக்காக வந்து வச்சுருந்தேன். கடைசியில் வந்து இல்லை அதையே மாற்றி லெவலப் ஷாப்புன்னு கொண்டு வந்து விட்டுறாங்க. லெவலப் ஷாப்பும் நல்லா தான் இருந்துச்சு, எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு எல்லாம் வேறு லெவல் வாங்கி தள்ளியாச்சு, போட்டு வேறு லெவலு. அப்புறம் வந்து இதில் இது கொடுத்துருந்தாங்களா அதெல்லாம் வந்துருச்சா இல்லையுன்னு செக் பண்ணி பார்த்துருவோம் முதல்ல. ஏன்னா இதில் எந்த நேரத்தில் எவன் எப்படியா மாத்திரானே சொல்ல முடியாது இல்லையா அப்படின்ற மாதிரி தான். சரி ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெலைட், சரி லக்கி ராயல், ராயலுக்குள்ளே போயிடுவோமா? சரி பாஸ், வெலைட்டில் போயிடுவோம். வெலைட்டில் போயிட்டு அதர்ஸ் கிரேட்ஸில் போயிருந்தீங்கன்னா ஓகே. பார்த்தீங்கன்னா எம்பி பட் பாக்ஸ் வாங்கினா வரல, ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த இது இன்குபேட்டரை வச்சுட்டு வெப்பண்டையில் வச்சுலாம் வாங்கினா அதெல்லாம் வந்துருச்சு. அப்புறம் பண்டில் வாங்கினா பண்டிலும் வரல, பார்த்தீங்களா? எதுவுமே வரல. இப்போ எப்போ என்னடா ஆச்சு, என்ன ப்ராப்ளம் கேட்டிங்கன்னா வரும். அது எதனாலன்னா தான் நான் சொன்னேன் இஷ்யூ, அது ப்ராப்ளம் ஆயிடுச்சு அதான். அதெல்லாம் கிடச்சிருக்கு, இப்போ எல்லாத்துக்கும் கிடச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். கிடைக்காதவங்க ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பாக கிடைக்கும், கிடைக்காமலாம் போயிடாது, அதனால் ஃபீல் பண்ணாதீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிவேல இப்போ கிவே வச்சுருந்தோங்க. கிவேல பார்த்தீங்கன்னா ஏ டீம் பி டீமுக்கு வச்சு அதில் ஏபி ஏ டீமில் 15 பேர் செலக்ட் பண்ணியாச்சு, பி டீமில் 15 பேர் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ டுடே இன்றைக்கி பார்த்தோன்னா ஈவினிங் 6:00 ஃபைனல் மேட்ச். ஃபைனலில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களாம் அது பாயிண்ட் வரிசையாக, பூய் அடித்தா 30 பாயிண்ட்டு, செகண்ட் பிளேஸ் வந்தால் 20 பாயிண்ட்டு, ஃபஸ்ட் பிளேஸ் சரி தேர்ட் பிளேஸ் வந்தால் 10 பாயிண்ட்ஸு, அப்புறம் ஒரு கில்லுக்கு 10 பாயிண்ட்ஸ் அப்படின்ற பட்சத்தில் பண்ணிகிட்டு இருக்கேங்க. ஆதலால் ஃபைனலில் செலக்ட் ஆனவங்க எல்லோரும் கன்ஃபார்ம் ஈவினிங் வந்துருங்க. ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்லணும். இதில் பார்த்தீங்கன்னா 3வது ஒரு கொடுத்துருக்காங்க, என்ன பாக்ஸு டைமண்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா போட்டு வேற லெவல். இது எப்பட்றா உனக்கு சம்மந்தமேலாம் உனக்கு மட்டும் எப்பட்றா டைமண்ட், 300 டைமண்ட் கொடுக்கலாம், மறுபடியும் 602 டைமண்ட் எப்பட்றா வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு ஒரு டைம் 21 ஆஃபர் போட்டிருந்தேன், அதுக்கு அமௌண்ட் பிடிச்சிக்கிட்டாங்க, ஆனால் ஒன்று எனக்கு டைமண்டே வரல. அது பார்த்தீங்கன்னா நான் செட்டிங்ஸில் போயிட்டு கஸ்டமர் சர்வீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு அமௌண்ட் காசு அமௌண்ட்டு ப்ரூஃப் கேட்டாங்க, கூகுள் பேயில் பண்ணேன், கூகுள் பே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி விட்டேன். இப்போ 3வது நாளோ 4வது நாளோ எனக்கு தெரியல, உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு அனுப்பி விட்டாங்க. நீங்கள் அதாவது நீங்கள் இந்த மாதிரி நிறைய பேர் எல்லா ப்ரோ வீக்லி மெம்பர்ஷிப் போட்டேன் ப்ரோ, கிடைக்கல ப்ரோ, ப்ரோ இது பண்ண ப்ரோ, எனக்கு வரல ப்ரோ அப்படின்றதில் யாரும் பயப்படாதீங்க. இந்த மாதிரி நான் கஸ்டமர் சர்வீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேவா, யாரும் பயப்பட தேவை. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே கைஸ், லவ் யூ ஸோ மச், பாய்.